Kennedy Hospital. I'm Dr. Aravindan, Executive Director of Kaveri Hospital. Shiv Kumar, Cardiac Anesthetist, Kaveri. So, in the present, the main reason was we have done the first, India's first single stage hybrid coronary artery revascularization. So, this is a heart node bypass surgery. நார்மலாக பைபாஸ் சர்ஜரி ரொம்ப நாளாக 40-50 வருஷமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நார்மல் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறது. இது மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் இன்சிஷன் லெஃப்ட் சைடில் இந்த மார்பகத்தில் போட்டு போன் எதுவும் உடைக்காமல் அது வழியாக போயிட்டு முக்கியமான பைபாஸ் அந்த லெஃப்ட் மேமரி ஆர்டரி டு லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங்னு சொல்கிறது. இந்த முக்கியமான பைபாஸ் பண்ணிவிட்டு மற்ற அடைப்புக்கு வந்து இந்த ஆஞ்சியோபிளாஸ்டிக் ஸ்டென்டிங் அது வழியாக சரி பண்ணுறது. ஏன் இப்படி பண்ணணும், ரெண்டு ப்ரொசீஜர் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் நார்மல் பைபாஸ் பண்ணும்போது அந்த மெமரி ஆர்டரி டு எல்ஏடி பண்ணுறது போக மற்ற இதுக்கு வந்து கால்லேருந்து நரம்பு அந்த செஃபினஸ் வெயின் கிராஃப்ட் எடுத்து மற்றதுக்கு பைபாஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணும்போது ஒரு 10 வருஷத்து ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பைபாஸ் மெமரி ஆர்டரி கிராஃப்ட் வந்து 100 பேருக்கு பண்ணால் 90 பேருக்கு நல்லாயிருக்கும், ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ கால்லேருந்து எடுத்து போடக்கூடிய நரம்பு 100 பேருக்கு பண்ணோன்னா ஒரு 60 பேருக்கு தான் நல்லாயிருக்கும், 40% பிளாக் ஆகிடும். பட் இந்த ஸ்டென்டிங் ப்ரொசீஜர் இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 85% 10 இயர்ஸ் நல்லாயிருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி கம்பைன் பண்ணுறது, இந்த மெமரி ஆர்டரி விச் இஸ் த பெஸ்ட்டு மற்ற பிளட் வெசல்ஸ்க்கு ஸ்டென்டிங் ரெண்டுத்தையும் எப்படி கம்பைன் பண்ணுறதுன்னு பார்த்தா ஹைப்ரிட் ப்ரொசீஜர், பாதி சர்ஜரி பாதி வந்து ஸ்டென்டிங். ஸோ லெஸ் இன்சிஷன், மினிமல் இன்வேசிவ். இப்போ ஹாஸ்பிட்டல் ஸ்டேவும் ரொம்ப கம்மி, ஒரு நாள் ஐசியு, ஹாஸ்பிட்டலில் 2 நாள், டோட்டலாக 3rd day டிஸ்சார்ஜ் ஆகலாம். நார்மல் சர்ஜரினா ஒரு 5-10 நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியிருக்கும். ஒரே ப்ரொசீஜரில் பண்ணுறதுனால காஸ்ட்டு கம்மியாகும். மோர் இம்பார்ட்டன்ட் திங், பேஷண்ட் வில் கெட் பெஸ்ட் அவுட்கம் ஃபார் 10 இயர்ஸ். அதோட இம்பார்ட்டண்ட் வந்து த ரெக்கவர் குவிக் அண்ட் த கெட் பேக் டு ஒர்க் வெரி குவிக் வித்தின் 1 or 2 weeks. இந்தியாவில் வந்துட்டு ஹார்ட் அட்டாக் அண்ட் ஹார்ட் டிசீஸ் வந்து ரொம்ப யங் ஏஜில் இருக்குது, இப்போ 30-40 இயர்ஸில் கம்பேர்ட் டு வெஸ்ட் 50-60 இயர்ஸில் வருது. ஸோ இந்த மாதிரி யங் பேஷண்ட்ஸ் ஒர்க்கிங் ஏஜில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு மல்டிபிள் பிளட் வெசல்ஸில் பிளாக்கேஜ் இருக்கும்போது இது போல் அந்த மினிமலி இன்வேசிவ் ஹைப்ரிட் சர்ஜரி வித் ஸ்டென்டிங் பண்ணோம் அப்படின்னா தே கேன் கெட் பேக் டு தர் ஒர்க் வெரி குவிக். ரெண்டாவது முக்கியமானது வந்து கோவிட், இப்போ வந்து கோவிட் பேண்டமிக் இருக்கிறதுனால நிறைய பேஷண்ட்ஸ் பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் வர்றதில்லை. செஸ்ட் பெயின் இருந்தால் கூட வீட்லேயே சஃபர் பண்ணி சில பேர் இறந்து போயிடுறாங்க, தேர் டைம். ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது ரொம்ப முக்கியம். கோவிட்னால இறக்கிறது வந்து less than 2% தான், பட் ஹார்ட் அட்டாக் வந்தாக்கா அதில் இறக்கிறது 20% வரைக்கும் வாய்ப்பு. ஸோ செஸ்ட் பெயின் வந்தால் வித்தின் 1 hour ஹாஸ்பிட்டல் வரணும், அனதர் வித்தின் 1 hour நாங்கள் அந்த பிளட் வெசல் ஓப்பன் பண்ணணும். ஸோ டோட்டல் வித்தின் 2 hours இப்படி ஓப்பன் த பிளட் வெசல் பேஷண்ட்டை சேவ் பண்ணலாம், அந்த ஹார்ட் மசில் டேமேஜை சேவ் பண்ணலாம். ஸோ மை இம்பார்ட்டன்ட் மெசேஜ் டு த பப்ளிக் இஸ், இந்த பேண்டமிக் சமயத்தில் ஹார்ட் ரிலேட்டட் சிம்டம்ஸ், செஸ்ட் பெயினோ, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியோ, படபடப்போ, மயக்கம், இது எது இருந்தாலும் டோன்ட் டிலே இட். இட் இஸ் சேஃப் டு கம் டு ஹாஸ்பிட்டல், சேஃப் டு கெட் ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி வந்து ஹைப்ரிட் ப்ரொசீஜர் பண்ணும்போது யூ வில் கெட் டிஸ்சார்ஜ் சேஃப்லி வித்தின் 2-3 டேஸ்.